கச்சத்தீவில் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட பெருமளவான மீன்களுடன் மீனவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட படகு. முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவான மீன்களை பிடித்து கொண்டு சென்ற படகு ஒன்றினை முல்லைத்தீவு மீனவர்கள் பிடித்து கடற்தொழில் நீரியல் வளத் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதும் இது தொடர்பில் கடற்படை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக மீனவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்ற நிலைமையில் இன்றைய தினம் சட்டவிரோத முறையிலே கொக்குளாய் பகுதியிலிருந்து மாத்தளன் பகுதிக்கு சென்று சட்டவிரோத மீன்பிடி ஊடாக அதிகளவான மீன்களை பிடித்து கொண்டு மீண்டும் கொக்குளாய் திரும்பிய வழியிலேயே குறித்த படகை முல்லைத்தீவு மீனவர்கள் வழிமறித்து கொண்டு வந்து கடற்தொழில் நீரியல் வளத் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர். சுமார் 700 கிலோ வரையான சூடை மீன்கள் படகில் காணப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோதமான முறையில் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் அத்துடன் ஒளிப்பாச்சிகள் பற்றைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது கொக்குளாய் பகுதியினைச் சேர்ந்த கடற்தொழிலாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சான்று பொருட்களும் குறித்த நபரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத் திணைக்களத்தினர் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் இன்றைக்கு தொழிலுக்கு போய் வந்து எங்களை நாங்கள் வலைக்கு போன போட்டுகளுக்கு வந்து மீன்கள் வந்து குறை விதத்தில் வந்து சுருக்கு வலை கிடைச்சதில் டைனமோட் கிடைச்சதுன்னு தெரியா. இதை பற்றி பொலிசுக்கும் நேவிக்கு நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை நாங்கள் கண்கொள்ளையில் கவனத்தில் எடுக்கலை. இதை நாங்கள் மக்களால் கூப்பிட்டு மக்களும் வந்து இதில் எங்களை 3 பேர் தனிமையில் தான் இதை செஞ்சது. சங்கத்தாலையும் சங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. இது ஒரு 3 பேர் ஒரு சுற்று வளைப்புலாம் இந்த போட்டை வந்து பிடிக்கப்பட்டது. இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இந்த மீடியாவை நான் அறிவிக்கிறேன். என்ன பேர் ஜோகராசா கஜேந்திரன். எங்களுக்கு இன்றைக்கு மீன் வந்து 10 கிலோ மீன் கூடையில் 25 லிட்டர் எண்ணெய் அடித்து விலைக்கு போய் வந்து நட்டத்தனாக இருக்கோம். நாங்கள் இப்படி செய்கிறதால எங்களோட கரைத்துறை பற்றியில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. கரையத்தோட செய்கிற ஆட்களுக்கு இது வந்து பொருளாதாரம் வீழ்ச்சியடைஞ்சிருக்கு. இதை வந்து மினிஸ்டர்மார்கள் என்ன தான் கவனத்தை எடுத்து கொண்டிருக்காங்களோ தெரியாத பற்றி. நான் முல்லைத்தீவு மாவட்ட கீட்டக்கர அன்னவள அங்கனை சங்க தலைவரும் அதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தின் சம்மேளனத்திட்ட ஊடக பேச்சாளரும். மேல்படி நாங்கள் இந்த சட்டவிரோத தொழிலை கௌரவ கடத்தொழில் அமைச்சரோட கலைச்சி எமது பிரதேசத்தில் அனைத்து மீனவர்களையும் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். மாத்தளம் பிரதேசத்தில் இருந்து கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மட்டும் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுக்கு பதிலாக உண்மையாகவே நாங்கள் பல முறை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியும் எந்தவித ஆக்ஷன் கடற்படையினரால் எடுக்கப்படலை. ஆனால் இப்போ சில பக்கங்களில் ராவு கிட்டத்தட்ட 5 போட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கொக்குளாயில் இருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி மாத்தளம் கடல் பிரதேசத்தில் இந்த படகு சட்டவிரோதமான தொழிலுக்கு ஈடுபட்டு ஒரு வலைகளும் இல்லாமல் 2 பட்டியுடன் லைட்டோடு சுருக்கு வலைக்கு வந்த படகு இன்றைக்கு சுருக்கு வலையால் வளைக்கப்பட்டு அத்தாங்கால் மீன் அள்ளப்பட்டு இந்த படகை மக்களால் கைது செய்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு தொழிலுக்கு சென்றவர்கள் 2 கிலோ 3 கிலோ மீனோட வந்திருக்கிறார்கள். இந்த படகு கிட்டத்தட்ட 700 கிலோ மீனுக்கு மேல் இருக்கிறது. உண்மையாகவே ஊடகங்களுக்கு நான் ஒன்று தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. இதுக்கு கீழே இருக்கு மீன் எங்கே போப்போகின்றதை நீங்கள் மக்கள் இந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டி கிடக்குது. இதில் 300 கிலோ மீன் கடலில் கொட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிலவு. இந்த இனம் அழிக்கப்படுறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையாகவே கடற்படை ராவு நல்ல ஒரு நடவடிக்கை செய்யிருக்கு. அது காணாதுன்றது எங்களை மக்கள் ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. ராவு நடந்தது மாதிரி அதிகமாக கடற்படை பிடித்து கொடுக்குமா இருந்தால் இந்த தொழிலை கட்டாயமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறுத்தேறும். இதை விட நான் ஒரு கருத்தாக சொல்கிறேன். இந்த தென்னிலங்கையில் இருந்த மீனவர்கள் தங்களுக்கு தொழில் செய்தவர்கள் இங்கே வந்து சட்டவிரோதமான தொழிலை செய்கிறார்கள். உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு கவனமாக இருக்கு. இதே தொழிலை தென்னிலங்கையில் செய்ய சொல்லி யாராவது இந்த வார அதிகாரிகள் 6 கேட்டு பாருங்க பார்ப்போம். உண்மையாக அங்கு படகை பிடித்து எரிப்பார்கள் உடனே. ஆனால் நாங்கள் இங்கே எரித்தால் வன்முறையாக ஒன்று வருமன்றதுக்காக நாங்கள் மக்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த படகை பிடித்த மாதிரி கலவர சந்திரங்களை பிடிக்க உண்மையாக ஏழும். ஆனால் நாங்கள் என்னென்று கேட்டால் இனக்கலவரம் வேண்டாமன்றதுக்காக அந்தந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி கௌரவ அமைச்சருக்கு நான் சொல்கிறோம், உடனடியாக ஜனாதிபதியோட கதைத்து உண்மையாகவே இந்த விடயத்தை நிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு 700 கிலோ மீன் இந்த படகில் ஒரு வலை இல்லாமல் வந்திருக்கிறது. என்ன காரணம்?
இதத்தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு ஒரு படகை பிடித்து நாங்கள் உண்மையாக நாங்கள் 100 படகை பிடிக்க இயலும். ஆனா கடலில் ஒரு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஜிஏக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம், பொலிசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம், கடற்படைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம், உண்மையாக அமைச்சருக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். அமைச்சர் உண்மையாக பணிக்கிறார், ஆனா அது சரியாக நடக்கு. உண்மையாகவே ராவ் கடற்படை சரியாக ஒரு நடவடிக்கை இருக்கு. இது காணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேகப்படுத்தி அதுக்குரிய தினக்கள் அதிகாரி சரியாக வந்திருக்கிறார். அவர் உண்மையாகவே எங்களை மக்களுக்காக கஷ்டப்படுறார். உண்மையாக விமான பண்ணப்படுகிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இது நீடிக்காமல் எங்களை மக்களுக்கு வன்முறை வராமல் இருக்கணும் என்றால் அனைத்து படகுகளையும் உண்மையாக கடற்படையிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம், காதல் வந்து கும்பிட்டு கேட்கிறோம். உண்மையாகவே எங்களை வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு தரணும் என்ற கோரிக்கையாக இந்த மீனவர் சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறேன்.